ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு குவைட்டோட ஒரு சில முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். குவைட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ஒர்க்கர்ஸுக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் பெரிய இன்ஜினியர்மாரோ டாக்டர்மாரோ பெரிய சம்பளத்திலேயோ அல்லது பெரிய வேலைத்தளங்கள்லேயோ அவங்களுடைய வேலைகளை அவங்க எடுக்கணுன்னா குவைட்டுக்குள்ளே நாட்டிலேயே முதல்ல அவங்களுடைய ஃபிசிக்கல் டெஸ்ட்டை வந்து முடிக்கணும். அவங்க வேலைக்கு தகுதியானவங்களா, அந்த வேலைக்கு அவங்களுக்கு அந்த வேலையை சம்மந்தப்பட்டது தெரியுமா அப்படின்ற எல்லாத்தையும் வந்து ஆராய்ஞ்சு அவங்களுக்கு அதுக்குரிய சர்டிஃபிகேட் கிடைச்ச பிறகு தான் அவங்களுக்கு குவைட்டில் வந்து வேலை செய்ய முடியும். அதுக்கான மெயினான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து குவைட்டில் அதிக சம்பளம் கிடைக்கிற ஒரு காரணத்தால் போலியான சர்டிஃபிகேட்களை, போலியான சான்றிதழ்களை ரெடி பண்ணிவிட்டு தெரியாத வேலையும் தெரிஞ்ச மாதிரி வந்து ஜாபில் ஜாயின் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு சிலர் விற பிழைகளாலேயோ அவர்களுடைய கவன இனத்தாலேயோ நிறைய விபத்துக்கள் இங்கே நடைபெறுது. அதால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க, அவங்களும் பாதிக்கப்பட்டு மற்றவங்களையும் பாதிக்கப்படுறாங்க. அதில் மெயினான காரணம் பார்த்திங்கன்னா இங்கே கிடைக்கிற சம்பளம். பொதுவாகவே நிறைய பேருக்கு வந்து தெரியும், குவைட்டில் வந்து அதிகப்படியான சம்பளம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல லீவு, அதே மாதிரி நிறைய ஃபெசாலிட்டிஸ்கள் இங்கே வந்து இருக்கிறதால நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஃபேக்கான சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணிவிட்டு தொழிலுக்குள்ளே வர பார்க்குறாங்க. அதால் தான் இந்த மாதிரி ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த சட்டத்தை பொறுத்த வரையில் அந்த சட்டம் வந்து நியாயமானது தான் அப்படின்றது வந்து என்னோடய கருத்து. என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் போலியான சான்றிதழ்களோட வந்து அவங்களோட உயிரையும் வாய்த்து பிறருடைய உயிர்களுக்கும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய மாதிரி நடைமுறைகளில் செயல்படுவாங்க. அதால் வந்து இந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்தது உண்மையிலேயே ஒரு நல்ல விடயம். அடுத்ததாக, ஜிலீப் சோக் பாதையில் 9 பெண்களை கைது பண்ணியிருக்கிறாங்க. அவங்களும் விதிகளை மீறிய குற்றம் மற்றும் வதிவிட மீறல்கள் பார்த்திங்கன்னா, அக்காமா இல்லாதவங்க, அதே மாதிரி அக்காமா அடிச்சுட்டு வெளியில் வேலை பார்த்தவங்க, இப்படியான பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க 9 பேர். கைது நடவடிக்கைகள் தொடர்ந்தும் குவைட்டில் அரங்கேறிக்கிட்டே தான் இருக்குது, ஆனால் யாரையும் இன்னும் நாட்டுக்கு அனுப்பலை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, கெப்த் பகுதியில் வந்து சாராயம் காய்ச்சுபவர்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா போதைப் பொருள் வியாபாரிகள், 2 பேர் ஆசிய நாட்டவர்களை கைது பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கும் தகுந்த சட்ட நடவடிக்கைகள் எடுக்க போகிறதாகும். இதற்கு பிறகு போதைப் பொருள் பாவனையாளர்களுக்கு பாரிய ஒரு தண்டனை கிடைக்கும்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த பக்காலாவில் வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க, இந்த இப்படி லாரிகளில் வேலை செய்யக்கூடிய நண்பர்கள் இருப்பீங்க, ரொம்ப அவதானமாக இருங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எம்ஓஐக்கு வீடியோ எடுத்து அனுப்பிடுறாங்க, உடனே அதுக்குரிய ஆக்ஷன் எடுக்கிறாங்க, அதில் சம்மந்தப்பட்டவங்களுக்கும் தண்டனை வழங்குறாங்க. அதால் ரொம்ப அவதானமாக இருங்க. பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவும் வந்து ஒருத்தர் எடுத்து அனுப்பியிருக்கிறாரு, குசூருடைய ஒரு பார்க்கிங் பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வாகனங்கள் நிப்பாட்டியிருக்கிறாங்க, ஆனால் அதில் வந்து நிறைய குப்பைகளாக இருக்குது, அந்த இடமே வந்து ஒரு அசுத்தமான காட்சி அளிக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, குவைட்டில் ஆயுத கலாச்சாரங்கள் வந்து அதிகமாகிட்டு ஏதாவது ஒரு சண்டன் வந்தால் ஒருத்தர் கத்தியை தூக்கிட்டு வந்துடுறாரு, இன்னொருத்தர் துப்பாக்கியை தூக்கிட்டு வந்துடுறாரு, அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு குவைட் மாறிக்கிட்டு வருது. சாத் அப்துல்லா சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு குவைட்டிகளுக்கு இடையில் நடந்த கலவரத்தில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஷொட்கன் எனப்படும் துப்பாக்கியோடையும் இன்னொருவர் கத்தியோடையும் வந்து சண்டைக்கு போயிருக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா 3 பேருக்கு வந்து காயமடைஞ்சிருக்கிறதா தெரிவிச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி இந்த ஆயுத கலாச்சாரங்களில் ஈடுபடுறவங்களையும் கைது பண்ண போகிறதாகவும் தெரிவிச்சுக்கிறாங்க. இந்த காணொலியை நீங்கள் நேற்று முந்தநாள் உள்ள செய்திகள்லையும் பார்த்துருப்பீங்க. எம்ஓஐக்கு அனுப்பப்பட்ட ஃபோட்டோக்கள் தொடர்பான 6 சபா சாலிமிலிருந்து 6 பாதைக்கு செல்லும் வழியில் ஒரு எக்ஸிட் செஞ்சுருந்தாங்க, அந்த எக்ஸிட்டோட குப்பைகள் அகற்றாமல் இருந்ததாக தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா எம்ஓஐ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோவை வெளியிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நேரடியாகவே நானும் அந்த பாதையில் செல்லும்போது கண்டேன், இன்றைய நாள் எந்த ஒரு குப்பைகளும் இருக்கவில்லை. அதற்கான மெயினான காரணம் பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து எம்ஓஐக்கு சில தவறுகளை ஃபோட்டோ பிடிச்சி மென்ஷன் பண்ணி ட்விட்டரில் பேஜ்லேயோ அல்லது டைரெக்டாகவே அவங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பும்போது அதுக்குரிய நடவடிக்கைகளை நிச்சயமாக எடுப்போம் என்று எம்ஓஐ தெரிவிச்சிருக்கிறாங்க. உள்துறை அமைச்சு இது பார்த்திங்கன்னா உள்துறை அமைச்சகத்தோட இலக்கம், நீங்கள் யாராக இருந்தாலும், இது வெளிநாட்டவர்களாக இருக்கலாம், குவைட்டிகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவோ அல்லது யாராவது ஒருவர் உங்களுக்கு ஏதாவது இடையூறு விளைவித்தாலோ உடனடியாக நீங்கள் வீடியோ மூலம் அல்லது உங்களுடைய எழுத்து மூலமோ அல்லது வாய்ஸ் மூலமோ பதிவு செய்து அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி வீடியோக்கள் அனுப்பப்பட்ட ஒவ்வொரு வாகனங்களையும் வந்து பார்த்திங்கன்னா கைது பண்ணினது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா விதிமீறல்களில் கைது பண்ணப்பட்ட எல்லா வாகனங்களும் வந்து பார்த்திங்கன்னா எம்ஓஐக்கு வீடியோ மூலம் அனுப்பப்பட்டதால் தான் இந்த தவறுகளை தடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு வந்து எம்ஓஐ தெரிவிச்சிருக்குது.
அடுத்து பார்த்தீங்கன்னா குவைட்டில் மலைக்காக நிறைய பிரார்த்தனைகள் தொழுகைகள் இடம்பெற்று கொண்டே இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2-3 நாட்களாக மலைக்குரிய சாத்தியக்கூறு அதிகமாக இருந்தது, ஆனால் மலையுடைய வீழ்ச்சி குறைவாகவே இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று சிட்டி பகுதிகளை இல்லாமல் வந்து சிட்டிக்கு அப்பால் பட்ட பகுதிகளான சாத் அப்துல்லா சிட்டி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கைரான், வஃப்ரா, சபால் அஹமத் அந்த மாதிரி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மழை நன்றாகவே பெய்ந்திருக்கிறது வந்து வீடியோ காட்சிகள் மூலமாக தெரியக்கூடியதாக இருந்துச்சு. ஆனாலும் அபு ஃபத்தீரா, முபாரக் அல் கபீர், அதே மாதிரி பார்த்திங்கன்னா குசூர், குரைன், சபா சாலிம், குர்துபா அந்த மாதிரி பகுதிகளில் மலைகளின் வீழ்ச்சி குறைவாகவே இருந்ததாக நிறைய பேர் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் சிட்டிக்கு அப்பால்பட்ட பகுதிகளில் வந்து மழை பெய்த சாத்தியக்கூறு நிறைய வந்து இருந்துச்சு. அதே மாதிரி மழையும் பெஞ்சிருந்துச்சு. ஆனாலும் மழை பெய்வது மற்றவர்களுக்கு ஒரு வகையில் நன்மையாக இருந்தாலும் குவைத்தில் வேலை செய்யக்கூடிய வாகன ஓட்டுநர்களுக்கு அது ஒரு கஷ்டமான சூழலே. இந்த வீடியோ காணொலி பார்த்திங்கன்னா இது என்னுடைய வீட்டுக்கு முன்னால் நான் எடுத்த காணொலி நேற்றைய தினம். எங்களுடைய வீட்டுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிலைமையில் தான் வானம் இருந்துச்சு. எந்த ஒரு மலைக்குரிய சாத்தியக்கூறும் இருக்கல, சூரிய வெளிச்சத்தோடு நல்லாவே இருந்துச்சு. ஆனாலும் அதற்கு அருகாமையில் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்பால் பார்க்கும்போது கருமையான மேக மூட்டங்கள் வந்து காணப்பட்டுச்சு. அதை வச்சே தெரிஞ்சுக்கொள்ள முடியும் வேறு பகுதிகளில் மழை பெஞ்சிருந்துச்சு. எங்களோட பகுதிகளில் அபு ஃபத்தீரா அந்த மாதிரி பகுதிகளில் மழை பெய்யலை. அடுத்தா பார்த்தீங்கன்னா ஷேக் உத்மான் அல் ஹாமிஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கல்லூரிகளுக்கு விஜயம் செஞ்சுருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய மார்க்க சம்பந்தப்பட்ட விடயங்கள் விழிப்புணர்வுகளையும் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருந்தார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கல்வி கற்கக்கூடிய அனைத்து இளைஞர்கள் சமுதாயத்துக்கு வந்து நல்ல போதனைகளையும் சொல்லியிருந்தார். பொதுவாகவே இப்போதைய இளைஞர் சமுதாயத்தில் வந்து நிறைய சீர்கேடுகள் வந்து நடைபெற்று கொண்டு இருக்குது. ஒரு சில தவறுகளை நாம் தவிர்த்தா தான் நம்ம இந்த உலகத்தில் எல்லாட்டியும் மறுமையில் அதுக்குரிய பயனை அடையலாம் அப்படின்ற ஒரு சில நல்ல கருத்துக்களையும் போதனைகளையும் தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவரையும் அன்போடு வரவேற்றிருந்தாங்க பல்கலைக்கழக மாணவர்கள். குவைட்டில் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு மசகனோடைய விலை வந்து மெதுமெதுவாக குறைஞ்சிக்கிட்டு போகிற சூழலில் வந்து கொண்டிருக்குது. இப்படியான சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா டினார் ரேட் வந்து குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தங்கத்துடைய விலை அதிகரிக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. அதோடைய அந்த ஆரம்பம் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு குவைட்டில் நடைபெற்று கொண்டிருக்குது. தங்கத்துடைய விலை பார்த்திங்கன்னா சடனாக வந்து அதிகரிச்சிருக்குது. ஒரு 300 ஃபில்ஸ் 22 கேரட்டுக்கு தங்கத்திற விலை, அதே மாதிரி 24 கேரட் தங்கத்திற விலையும் ஒரு அரை தினார் 500 ஃபில்ஸால் வந்து அதிகரிச்சிருக்குது. பார்த்திங்கன்னா 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 16 கேடி 900 ஃபில்ஸுக்கும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 16 கேடியே 450 ஃபில்ஸாகவும் காணப்படுது. 350 ஃபில்ஸ் கூடுதலாக ஆகியிருக்குது. அதே மாதிரி 14.755 ஃபில்ஸ் 21 கேரட், 18 கேரட் வந்து 12.647 ஃபில்ஸ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குவைட்டோடைய டினார் ரேட் வந்து இந்தியாவுக்கு 263 ரூபாயாக இருந்தது 258 ரூபாயாக குறைந்துள்ளது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இலங்கையினுடைய நாணய மாற்று பெறுமதி பார்த்திங்கன்னா 1154 ரூபாயாக இருந்தது 1148 ரூபாயாக சரிவை கண்டுள்ளது. அதான் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா குவைட்டில் பணம் அனுப்புறத்துக்கு நிறைய டிரான்ஸ்ஃபர்ஸ் அதே மாதிரி நிறைய பேங்க்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் பொதுவாகவே உங்களுடைய சம்பள பணத்தை வந்து எந்த பேங்க்கில் கூடுதலாக ரேட் போகுதுன்றதை சரியாக ஆராய்ஞ்சு பார்த்துட்டு ஒரு முடிவெடுங்க. ஏன்னா நாங்கள் பொதுவான ரேட்டை சொல்லுவோம், ஆனால் அதில் எந்த ஒவ்வொரு பேங்க்கில் வந்து ஒவ்வொரு ரேட் கூடுதலாக சில டைமில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த சரியான தகவலை அறிஞ்சிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய பணங்களை போட்டுக்கொள்ளுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குவைட்டோடைய முக்கியமான செய்திகள் வந்து இவ்வளவு தான். அடுத்ததாக பார்த்திங்கன்னா குவைட்டில் வந்து இப்போ பெரும்பாலுமே வந்து தொழிலாளர்களுடைய பிரச்சனை தான் அதிகமாகவே போயிட்டுருக்குது. அதே மாதிரி வீட்டு தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளுக்கு எந்த ஒரு முடிவுமே யாராலும் இன்னும் கொடுக்கப்படவில்லை. அடுத்ததாக பார்த்திங்கன்னா தூதரகங்கள் வந்து சரியான ஒரு நேர்த்தியான செயல்களில் ஈடுபடலை, நிறைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கல, அவங்க ஒதுங்கி நிற்கிறதால தான் இன்றைக்கி நிறைய தொழிலாளர்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் தவிர்க்க முடியாத ஒரு சூழலை வந்து இந்த நாட்டில் உருவாக்கியிருக்குது. இன்றைக்கி மட்டும் இல்லாமல் இதற்கு பிறகு இன்னும் 100 வருடம் போனாலும்
தொழிலாளர்கள் இந்த நாட்டுக்கு தேவை. அப்போ அந்த தொழிலாளர்களுக்குரிய கௌரவத்தையும் அவங்களுக்குரிய அந்த சரியான சன்மானத்தையும் பெற்று கொடுக்க வேண்டியது பார்த்திங்கன்னா அது தூதரகத்துடைய கடமை. ஒவ்வொரு தொழிலாளரும் போய் நின்று ஒவ்வொரு தொழிலாளரும் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னுக்கு போய் நின்று போராட முடியாது. அப்போ ஒரு சில தவறுகளை தூதரக அதிகாரிகள் செய்கிறதால தான் இன்றைக்கு வரைக்கும் இந்த தொழிலாளர்கள் பார்த்திங்கன்னா கஷ்டத்தில் அனுபவிச்சிட்ருக்குறாங்க. அதால் முடிஞ்ச வரைக்கும் தொழிலாளர்கள் சார்ந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவை பெற்றுக் கொடுக்கணுமென்றது எங்களுடைய கருத்து. அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்குங்க. அதே மாதிரி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.